கைஸ் வெல்கம் டு அருமாவிஜய். இந்த கொரோனா வைரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கொரோனா வைரஸ் அப்படின்னு பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இந்த வைரஸை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி இந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து உலகை மிரட்டும் வைரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தம்ப்நெயினில் போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் கூட வந்து நான் சொல்லியிருந்தேன், எந்தெந்த நாட்டிலெலாம் வந்து இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து இந்த கொரோனா வைரஸ் வந்து பாதிக்கப்பட்டுச்சு, அதனால் எவ்வளோ மக்கள்லாம் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்றத வந்து ஆல்ரெடி அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கொரோனா வைரஸ்னால் என்ன, ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஏன் இந்த மாதிரிலாம் வந்து பேர் வச்சாங்க, இது வந்து எப்படியெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், உலகத்தில் இருக்க நாடுகள் இதுக்காக என்னென்ன ஸ்டெப்பெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இதில் வந்து பேச போகிறோம். முதல்ல இந்த கொரோனா வைரஸ் அப்படின்னு வந்து ஏன் இதுக்கு பேர் வச்சாங்க அப்படின்னு சொன்னால், இதை வந்து மைக்ரோஸ்கோப் இருக்குல்ல, அந்த இது மூலமாக நீங்கள் வந்து பார்க்குறப்ப இந்த கொரோனா வைரஸ் வந்து அந்த ஒரு சூரியன் போல் வந்து தெரியுது அப்படின்னாங்க. அதாவது சூரியன் போல் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த சூரியனை சுற்றி ஒரு சின்னதாக வந்து ஒரு சேடை வந்து சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அதை பார்க்குறப்ப. ஸோ அந்த மாதிரி இந்த வைரஸை சுற்றி வந்து தெரியறதுனால இதுக்கு வந்து கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சம்டைம் வந்து இந்த வைரஸ் வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு கிரீடம் போல் வந்து தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இதுக்கு வந்து கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. ஓகே, இது வந்து முதல்ல வந்து எதில் வந்து இது பரவ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல வந்து இது வந்து வவ்வால்களுக்கு வந்து பரவ ஆரம்பிச்சிச்சு அப்படின்றாங்க. அதாவது இது வந்து ஆப்பிரிக்கா காட்டுக்குள்ளையெல்லாம் வந்து இருக்கிறப்ப அந்த வவ்வால்களுக்கு வந்துட்டு இந்த கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. ஸோ அந்த வைரஸ் வந்து மனிதர்களுக்கு வந்துட்டு பரவ ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, மனிதர்களுக்கு எப்படிலாம் பரவச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். அதாவது மனிதர்களுக்கு வந்து இது எப்படி பரவ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளோட உவான் அப்படின்ற இந்த இடத்துல இருந்தால் முதல்ல வந்துட்டு மனிதர்களுக்கு பரவ ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த உவான் அப்படின்ற இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மீன் மார்க்கெட் இருக்குது. அதாவது வெறும் மீன் மார்க்கெட் மட்டும் கிடையாது, அங்கே வந்துட்டு கறி, ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, பாம்பு, கோழி, மீன் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கறி வகைகள் வந்து அங்கே வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கிடைக்கிற அந்த கறி வகைகள் வந்து மனிதர்கள் சாப்பிட்டதுனால அது வந்து மனிதர்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சார்ஸ் அப்படின்ற ஒரு வைரஸும், அதுக்கப்புறம் வந்து மர்ஸ் அப்படின்ற ஒரு வைரஸும் வந்து பரவ ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த வைரஸ் ரெண்டும் முதல்ல வவ்வால்கள்லேருந்து வந்து மனிதர்களுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த வவ்வால்களை வந்துட்டு பாம்புகள் வந்து வேட்டையாட ஆரம்பிச்சிக்கும். இந்த பாம்புகள் வேட்டையாடுறதுனால இந்த சைனாவில் வந்து ஆல்ரெடி வந்து பாம்பு கறி வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸான ஒன்று. ஸோ அதனால் அங்கே இருக்கிற மக்கள் வந்து அதிகமான அந்த பாம்பு மீட்டெல்லாம் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சாப்பிட்றப்ப அவங்க வந்து அந்த பாம்புகளை சாப்பிட்றதுனால அந்த பாம்புகள் மூலமாக வந்து மனிதர்களுக்கு வந்து பரவ ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இது மனிதர்கள்கிட்ட வந்து எப்படி இவ்வளோ வந்து ஒரு வேகமாக வந்துட்டு வளர்ந்துச்சு அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தோம்னா, ஆராய்ச்சியாளர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது ஜெனட்டிக் வைரஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த டிசீஸ் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இது விலங்குகள்கிட்டருந்து மனிதர்களுக்கு வந்துட்டு இது வந்து ஒரு நோய்களை பரப்பக்கூடிய வந்து ஒரு வைரஸ். ஸோ இந்த வைரஸ் வந்து முதல்ல மனிதர்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி, இது ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு சொன்னது மாதிரி வவ்வால்லேருந்து வந்து பாம்புகளுக்கு போச்சு. பாம்புகள்கிட்ட போகும்போது அது பாம்புகளோட உடல்கள்லேயே வந்து அதுக்கு தேவையான அந்த வைரஸ் வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் வந்து அந்த பாம்புகளோட செல்கள்லேருந்தும் அதுகளோட குரோமோசோம்லேருந்துமே வந்து அது நிறையா வந்து எடுத்துருச்சு. அது எடுத்ததுக்கப்புறம் அந்த மீட்டை வந்து நம்ம மனிதர்கள் வந்து சாப்பிட்டதுனால அது வந்து மனிதனோட உடம்பில் வந்து ரொம்ப வேகமாக பரவ ஆரம்பிச்சிருச்சு. வேகமாக பரவுனது மட்டும் இல்லாமல் அதிகமான அதனுடைய இனப்பெருக்கங்களை வந்து பண்ண ஆரம்பிச்சு. ஸோ அது மூலமாக தான் வந்து இந்த வைரஸ் வந்து மனிதர்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாகவும் ரொம்ப வேகமான ஒரு வளர்ச்சியையும் கண்டு இப்போ எல்லா மனிதர்களையும் வந்து பாதிச்சிருக்கு. ஓகே, இது வந்து ஒரு பக்கம் இந்த வைரஸ் வந்து எப்படி பரவுச்சு அப்படின்றத பற்றி நான் வந்து சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ இந்த வைரஸ் வந்து பரவுச்சு அப்படின்றத பற்றி ஆல்ரெடி வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். ஸோ இந்த வைரஸ் வந்து மனிதர்கள் இப்போ வந்து சைனாவில் இதுவரைக்குமே குறைஞ்சது ஒரு 400 பேருக்கு மேலே வந்து இறந்து போயிருக்காங்க. இன்னமும் வந்து ஒரு 25,000 பேருக்கு மேலே வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இந்த 25,000 பேருக்கு மேலே பாதிக்கப்பட்டதுனால இப்போ சைனா கவர்மெண்ட்டு ரொம்பவும் அதுக்காக வந்து சிவியரான ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க வந்து எல்லா நாட்டுக்குமே இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நிறையாவே கொடுத்துட்டாங்க. நீங்கள் வந்து உங்கள் நாட்டுக்குள்ளே எவ்வளோ சீக்கிரமாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமோ கண்ட்ரோல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்தியாலேயும் கூட வந்துட்டு கேரளாவில் வந்துட்டு ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு கொரோனா வைரஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த கொரோனா வைரஸ் யாருக்கெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டுச்சோ அவங்கள வந்து தனியாக வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. ஏன் அப்படி தனியாக வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த கொரோனா வைரஸ் வந்து முதல்ல ஒரு மனிதர்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் அந்த மனிதனோட தும்மல் மூலமாகவும் இருமல் மூலமாகவும் சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து அவங்க தும்முறப்பையும் இருமுறப்பையும் அது மூலமாக வந்து மனிதர்களுக்கு வந்துட்டு பரவ ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சம்டைம் வந்து அவங்க யூஸ் பண்ண பொருட்களை நம்ம யூஸ் பண்ணாலோ இல்லை அவங்க கூட வந்து நம்ம பேசுகிறப்ப அவங்களோட மூச்சு காற்று இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறையாவே வந்து இது பரவுறதுக்கான நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த
கொரோனா வைரஸை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அவங்கள எல்லாத்தையுமே வந்து தனியாக வச்சு தான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆல்ரெடி வந்து சைனாவிலேருந்து இது வரைக்கும் நம்ம நாட்டுக்கு வந்துட்டு ஒரு 600 பேருக்கு மேலே வந்து வந்திருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக ஏர் இண்டியா கூட வந்து அந்த ஃப்ளைட்டில் வந்து மொத்தம் நம்ம இந்தியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஸோ இப்படி கூப்பிட்டு வந்ததுனால அந்த எல்லாத்துக்குமே வந்து மானிட்டர் பண்ணி தான் நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்து அலோவ் பண்ணுறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்க எல்லாத்தையும் வந்து தனியாக வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதான் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டோட ஒரு கண்டிஷன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இதுக்காக இந்தியாவுக்குள்ளே இது வரைக்கும் அந்தளவுக்கு ஒரு மேஜரான ஒரு இம்பேக்ட் ஒன்றும் இந்த வைரஸை பற்றி வந்து நம்மளுக்கு கிடைக்க கிடையாது. ஸோ நம்ம இதே மாதிரி சைனாவில் இதுக்கு முன்னாடி வந்து இதே மாதிரி ஆயிருக்கு. ஸோ அந்த டைம்லலாம் வந்து ஒரு 800 மேலே வந்து மக்கள் வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ இந்த வாட்டியும் வந்து அதே லெவலில் போயிட்டு ஹிட் பண்ணும் அப்படின்ட்டு வந்து அந்த சைனா கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் பயந்து போயிருக்காங்க. ஸோ ஸோ வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் இதுக்காக வந்து சைனா கவர்மெண்ட்டு நிறைய ஸ்டெப் எடுத்துகிட்டு இருக்குது, இன்னும் வந்து என்னென்னலாம் எடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. மீதி இருக்கிற உலகத்தில் இருக்க எல்லா நாடு அந்தந்த நாடுகள் வந்து ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லாக வந்து இந்த விஷயத்தில் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. ஓகே காய்ஸ், அட்லீஸ்ட் இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு வந்து இந்த கொரோனா வைரஸ்னா என்ன, இது எப்படியெல்லாம் வந்து பரவ ஆரம்பிச்சிச்சு மனிதனுக்கு அப்படின்னு பற்றி நான் வந்து சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.